அதாவது சோழர்களுடைய கொடி புலிக்கொடி உலகத்துக்கே தெரியும். அந்த புலிக்கொடியை கூட உங்களால் காட்ட முடியலன்னா நீங்களாம் எதுக்கு இந்த படைப்பை கையில் எடுக்கணும்? இந்த வேலையெல்லாம் இரண்டாம் பாகத்தில் இருந்தா, அதாவது பொன்னியின் செல்வன் வெற்றி, அதுக்கு உண்டான வசூல், இதெல்லாம் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகுது அல்லது வெற்றி அடையுது, இதெல்லாம் வந்து மகிழ்ச்சிக்குரிய வரவேற்புக்குரிய உடையும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு வரலாற்றை சொல்லும்போது ஒரு படைப்பாளி அதை கையில் எடுத்து ஒரு இனத்தினுடைய 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் இனத்தினுடைய ஒரு பெரும் வரலாறு, வீர வரலாறு, உலகத்தில் எத்தனையோ பேரரசு இருந்ததுன்னு சொல்கிறான். ஆனால் சோழ பேரரசு மட்டும்தான் 350 ஆண்டுகளுக்கு மேலாக உலகத்தில் ஒரே மன்னர் வழிவந்தவர்கள் ஆண்டதுங்கிறது அந்த சோழ பேரரசு தான். அந்த பேரரசை சொல்லும்போது நீங்கள் தமிழனாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஆனால் தமிழ் உணர்வோடு சொல்ல வேண்டியது மிக மிக முக்கியமானது. நீங்கள் அந்த இடத்துல ஆளுமைத்தன்மையோட ஒரு ஆண்மைத்தன்மையோட ஒரு படைப்பு செஞ்சாதான் அந்த படைப்பு மரியாதைக்குரிய படைப்பு, வணங்குதலுக்குரிய படைப்பு. அதாவது சோழர்களுடைய கொடி புலிக்கொடி உலகத்துக்கே தெரியும். அந்த புலிக்கொடியை கூட உங்களால் காட்ட முடியலன்னா நீங்களாம் எதுக்கு இந்த படைப்பை கையில் எடுக்கணும்? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ இதுக்கு வசனம் எழுதிய ஜெயமோகன் சொல்கிறார், விஜயாலய சோழனுக்கு முந்தைய தலைமுறை அவர்கள் வந்து தெலுங்கர்கள்னு. என்னையா உங்களுடைய வரலாறு என்ன? உங்கள் என்ன என்ன வரலாற்று ஆய்வு உங்களுக்கு இருக்குது? தஞ்சையை தலைமையிடமாக கொண்டு ஆளுவான் எங்களுடைய செம்மண் பூமி, கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைமையிடமாக வச்சு ராஜேந்திர சோழன் உலகத்தினுடைய முக்கால்வாசி நாடுகளை ஆண்டிருக்கான். அங்கெல்லாம் இருந்தவன் யார்? ஒன்று வன்னியர், படையாட்சி இருந்திருக்கான், அவன் தான் படை நடத்தி ஆட்சி செஞ்சவன், அவன் இருந்திருக்கான், பக்கத்தில் தேவர் இருந்திருக்கான். உங்களால் சொல்ல முடிஞ்சதா ஒரு தமிழன் தான் அந்த மண்ணை ஆண்டான் அல்லது தமிழர்கள் தான் அந்த படையை நடத்தினாங்கன்னு ஏன் உங்களால் சொல்ல முடியல? அப்படி சொல்ல முடியாத நீங்கள்லாம் எதுக்காக இந்த படத்தை கையில் எடுக்கணும்? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? வெற்றிமாறன் சொல்லிட்டாப்லன்னு எல்லாரும் குதிக்கிறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதியா இந்து எங்கேயா இருந்தது? சைவம் வைணவம் இது மட்டும்தானே இருந்தது. வெள்ளைக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்துங்கிற சொல்லு வருது. அதையே சங்கராச்சாரியர் எதிர்க்கிறாரு. இந்துங்கிற சொல் வெள்ளைக்காரன் கொண்டு வந்ததுன்னு இந்து இன்னைக்கு இந்துக்கள் அடையாளமாக சொல்லப்படுற சங்கராச்சாரியார் எதிர்த்திருக்காரு. வெற்றிமாறன் சொன்னால் உங்களுக்குலாம் பொத்துக்குதா? தமிழனுக்கு தமிழர் சமயம்ங்கிறதா இருந்திருக்கு, சைவம் வைணவம் மட்டும்தான் இருந்திருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க சொல்கிற எந்த புடலங்காயும் இல்லை. அப்போ நீங்கள் எதை மடைமாற்றம் பண்ண பார்க்குறீங்க? ஒரு தமிழன் உங்களால் சொல்ல முடியல, ஒரு புலிக்குடியை உங்களால் காட்ட முடியல. உங்களுக்கு என்ன சென்சர்? இந்தியா முழுக்க உங்களுக்கு அது பேன் இந்தியா படமாக ஆகணும்னா தமிழனுடைய வரலாற்றை மடைக்கணும், அது இந்துத்துவாவை பேசணும், அதுதானே உங்களுடைய நோக்கம்? இந்த வேலையெல்லாம் இரண்டாம் பாகத்தில் இருந்தால் உலகம் முழுக்க இருக்கிற தமிழிடம் மிக கடுமையாக எதிர்க்கும். நீங்கள் படைப்பு செய்யுங்க. ஆதித்ய கரிகாலனை யார் கொன்னது? பாண்டியர்கள் கொன்னானா? இன்னும் வட தமிழ்நாட்டுக்கும் தென் தமிழ்நாட்டுக்கும் நீங்கள் கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? கதை எழுதும்போது கல்கி மாற்றி எழுதியிருக்கலாம், ஆனால் தமிழனை தமிழனே கொன்னான்னு சொல்கிறதுக்கு என்ன உங்களுக்கு உரிமை இருக்குது? அப்போ இதில் உங்கள் வசதிக்காக என்னென்னவோ மாற்றுறீங்களே, ஏன் அந்த உண்மையும் சொல்லுங்களேன் பார்ப்போம். நீங்கள் மணிரத்னம் இந்திய அளவில் இல்லை, உலகத்தில் மிகச்சிறந்த இயக்குனர், தமிழ் திரையுலகத்தில் அவர் இருக்கிறத நான் பெருமையாக கருதுகிறேன். ஆனால் உண்மையை பேசுங்க, ஆளுமையோட படைப்பு செய்யுங்க. இதிலிருந்து என்னன்னா, தமிழன் தன்னுடைய வரலாற்றை சொல்லலைன்னா தமிழர் அல்லாதவர்கள் தங்களுடைய வரலாறாக மாற்றுவார்கள் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து வெளியே தெரியுது. இரண்டாம் பாகத்தில் நீங்கள் படம் பொன்னியின் செல்வன் சொல்கிறீங்க, எங்கள் புலிக்கொடியை காட்டுங்க. படையில் எவன் என்னன்னு சொல்லுங்கள், தமிழன்னு சொல்லுங்கள். அது பல்லராக இருக்கட்டும், பறையராக இருக்கட்டும், வன்னியராக இருக்கட்டும், தேவராக இருக்கட்டும், இந்த மண்ணுக்குரியவன் இந்த மண்ணை ஆண்டான், அவன் பக்கத்தில் நின்னான், அவன் ஆண்டான் அப்படின்னு சொல்கிற தைரியம் இருந்தால் சொல்லுங்கள். இல்லாட்டினா மிக கடுமையான எதிர்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இதை கவனத்தில் வச்சுக்கிறது பொன்னியின் செல்வனுடைய குழுவுடைய மிக முக்கியமான பொறுப்பாக அவர்கள் எடுத்துக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, நீங்கள் சொல்கிறீங்களே 90% புனைவு கதை அப்படியே என்ன? ஏன் அந்த 10% என்ன மாற்றினாங்க? இல்லை நான் சொல்கிறேன். சரி, நீங்கள் படிச்சிருப்பீங்களா பொன்னியின் செல்வன்? புலிக்கொடி அந்த அது கப்பலை கொண்டு போய் நிறுத்தும் போதே புலிக்கொடியோட தானே நிற்குது, கோட்டையில் புலிக்கொடி தானே பறக்குது. ஏன் புலிக்கொடியை நீங்கள் அதை நீங்கள் கேட்க வேண்டியதானே? புலிக்கொடியை காட்டுறதில் என்ன பிரச்சனை? புலிக்கொடி யாரோட கொடி? இல்லை நான் கேட்குறேன், புலிக்கொடி வந்து
ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர் கொடியாக இருந்தது. அதுக்கப்புறம் சமகாலத்தில் வந்து தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய கொடியாக இருந்தது. அப்போ அதை காட்டுனா உங்களுக்கு இந்திய ஒன்றிய அரசு தடுக்கும்னு நீங்கள் நினச்சி தடுத்தீங்களா? அப்போ இந்த வரலாறும் எங்களுடைய வீரமான வரலாறு, வன்னிக்காட்டையாண்ட பிரபாகரன் வரலாறு முக்கியமான வரலாறு. அப்போ நீங்கள் அதை சொல்லி தடுப்பாங்கன்னா நீங்கள் ஏன் இதை எடுக்கிறீங்க? அல்லது நீங்கள் நீங்கள் போராடணும்ல, புலிக்கொடி இந்த கொடி வேற, யார் சோழர் கொடி வேற, நாங்கள் காட்டின சோழர் கொடின்னு சொல்லணும்ல. அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு நீங்கள் நீங்கள் நினச்சா நீங்கள் எத்தனை தேசிய விருது வாங்கியிருக்கீங்க? உங்களுடைய உறவுகள் தான் அங்கே டெல்லியில் இருக்குது. அப்போ நீங்களே பேசி எங்கள் புலிக்கொடியை காட்டுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்து மறைக்கிறீங்கன்னா அப்போ எங்கள் வரலாறு மடைமாட்டீங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் தமிழன் வரலாறுன்னு சொல்லுங்கள், அந்த படையில் எவன் நின்னான்னு சொல்லுங்கள். இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் சொல்லாமல் சொன்னால் நாங்கள் ஏற்க மாட்டோம். 10% நீங்கள் புனையை தாண்டி நீங்கள் உங்கள் உங்கள் வசதிக்கு சொல்லும்போது அதை தாண்டி உண்மையை சொல்லுங்கள். அதானே உண்மையை சொல்கிறது தானே படைப்பாளி? நான் சந்திரக்காடு பண்ணினேன், உண்மையை தானே சொன்னேன். எவனுக்கும் பயப்பில்லையே, எவன் எவனெல்லாம் தவறு செஞ்சானோ, எவன் எவனெல்லாம் வீரப்பனை பிடிக்க போனேன்னு சொல்லி தேவாரம் உட்பட எவன் எவனெல்லாம் எங்கள் வீட்டு பிள்ளைகளை சிதைச்சார்களோ, வன்புணர்வு செஞ்சானுளோ, அது காவல்துறையாக இருக்கட்டும் அதிகாரியாக இருக்கட்டும், நிற்க வச்சு தோல் உரிச்சல என்னுடைய படைப்பில். யார் வந்தால் சொன்னாலும் தமிழர் வரலாற்றை, தமிழர் அறத்தை, தமிழர் வீரத்தை, தமிழர் அறத்தை சொல்பவர்களாக இருந்தால் மட்டும் எங்கள் படைப்புகளை தொடுங்க. மடைமாற்றுகிற வேலை எவர் செஞ்சாலும் நாங்கள் எதிர்ப்போம். நன்றி, வணக்கம்.